Hi friends, welcome you to Inna Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படினா என்னன்றத ப்ரீஃபா பார்க்கலாம் and then எர்த்துக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃபர்தர் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து ஒரு ஸ்விட்ச் போர்டில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஃபேஸ்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதை ஃபேஸ்னும் இதை நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிறத வந்து எர்த் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாக்கெட்டில் பொதுவாக நம்ம இப்படிதான் சுவிட்சில் வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னா ஒயர், அதில் கலர்ஸ் வந்து எந்தெந்த கலர் ஒயர் எது எதுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, RYB அப்படின்னு நீங்கள் த்ரீ ஃபேஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி RYB அப்படின்னா என்னன்னா ரெட் எல்லோ ப்ளூ கலர். அண்ட் தென் நியூட்ரலும் எர்த்தும் வந்து காமனாக இந்த கலர் தான் எல்லாத்துக்கும் ஆக்ட் ஆகும். நியூட்ரல்னா பிளாக் கலர், எர்த்துனா வந்துட்டு கிரீன் வித் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கும். நீங்க நிறைய லோடுக்கு சப்ளை கொடுக்கும் போது ரெட் வித் பிளாக் ஒயர் தான் பாத்திருப்பீங்க. அதாவது சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்ல ரெட் வித் பிளாக் ஒயர் பாத்திருப்பீங்க. அதுல ரெட் வந்து லைன் ஆகவும் அதாவது ஃபேஸ் ஆகவும் பிளாக் வந்து நியூட்ரலா ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா என்ன, என்ன அதோட யூசேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸோட இன்னொரு நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் மெயினாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயர், அதாவது லைனுன்றது ஒயரு, அந்த ஒயரில் கரண்ட்டையும் வோல்டேஜையும் கொண்டு போகிறதுக்கு தான் ஃபேஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. நீங்கள் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கேரி எலக்ட்ரான்ஸ் இந்த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேரி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டக்டர் எப்படி வந்து கரண்ட் அலோ பண்ணுது, அதாவது ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அலோ பண்ணுறது தான் வந்து கண்டக்டரோட வேலை. இட் இஸ் யூஸ்டு டு அலோ த கரண்ட்டாக தான் கண்டக்டர். இங்க ஃபேஸ் ஒயர் வந்து நம்மளுக்கு கண்டக்டரா ஆக்ட் ஆகுது, அவ்வளவுதான். ஒரு பெரிய அதுல ஃபேஸ் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. ஏன் இட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேனோ ஏசியோ ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி லோடு ஏதாவது லோடுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபேஸ் ஒயரை வச்சு நம்மளோட கரண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுதான் இட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் ஒயர், அதாவது நியூட்ரல் ஒயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயரில் நீங்கள் வந்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர் காம்பினேஷனில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபேன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் ஒயர் காம்பினேஷன்ஸ் உள்ளே இருக்கும். அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலு, அதாவது ஒரே ஒரு ஒயரை அனுப்பாமல் ஒரு சர்க்கியூட்டை ஒரு முழுமையான சர்க்கியூட்டாக ஆக்கிறதுக்காக நம்ம நியூட்ரல் யூஸ் பண்ணுறோம். எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக நம்ம ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கரண்ட்டை வந்து உள்ளே கொண்டு போகுது, லோடுக்கு உள்ளே கொண்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் லைட்னா வந்துட்டு லைட்டை க்ளோ பண்ண வைக்கிது, அதுதான் ஃபேஸோட வேலை. நியூட்ரலோட வேலை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அந்த போகிற கரண்ட்டை திருப்பி பேக் டு த சோர்ஸ், நம்மளோட சுவிட்சுனா சுவிட்சுக்கு எந்த பவர் சோர்ஸ் எங்கேருந்து போதோ அந்த பவர் சோர்ஸுக்கே ரிட்டர்ன் பண்ணுற வேலை தான் நியூட்ரலோட வேலை. அப்போ நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ சப்ளை போதோ அவ்வளோ சப்ளை திருப்பி சுவிட்ச் போர்டுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதான் இல்லை. இங்க வந்து நியூட்ரல் ஒயர் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒயரா வந்து யூஸ் பண்றாங்க, அதுல 0 வோல்ட் கரண்ட் தான் போகும். ஆனா ஏன் அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம், அதை யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. பிகாஸ் ஒரு மைனியூட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம ரிட்டர்ன் வந்து சர்க்கியூட்டுக்கு கொடுத்தாதான் அது ஒரு முழு லூப்பா, அதாவது ஃபுல் சர்க்கியூட்டா ஆனாதான் நம்ம வந்து டேமேஜ்ல இருந்து காப்பாத்த முடியும். தட்ஸ் வாட் நம்ம யூசிங் நியூட்ரல் ஒயர். பாருங்க, நியூட்ரல் ஒயர்ன்றதுனா கேரி கரண்ட் பேக் டு த பவர் சோர்ஸ் டு பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெஃபினேஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு சர்க்கியூட்டை முழுமையான சர்க்கியூட்டா ஆக்கிறதுக்காக தான் நம்ம நியூட்ரல் யூஸ் பண்றோம். நிறைய சர்க்கியூட்ல நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரல் இருந்து தான் கிரவுண்டு கொண்டு போயிருப்பாங்க. ஏன் நியூட்ரல் இருந்து கிரவுண்டு கொண்டு போயிருக்காங்கன்னா அந்த மாதிரி கொண்டு போறது தான் வந்துட்டு ரொம்ப கிட்டுக்கு வந்து ஒரு சேஃபான விஷயம். நீங்க ஃபேஸ்ல இருந்து நியூட்ரல் கொண்டு போனீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபேஸ்ல வந்து முழு சப்ளை போயிட்டு இருக்கு, அதுல இருந்து நியூட்ரல் கொண்டு போனீங்கன்னா நம்ம வோல்டேஜ் டிராப் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து நியூட்ரல் ஒயரை தான் கிரவுண்டுக்கு கொடுப்போம் அந்த மெயின் சர்க்கியூட்ல இருந்து. அதுதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நியூட்ரல் யூஸ்வலி கனெக்டட் டு கிரவுண்ட் அட் மெயின் எலக்ட்ரிக்கல் பேனல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் நியூட்ரல் லைனில் அவ்வளோ பெரிய வோல்டேஜ் சப்ளை ஒன்றும் இருக்காது. மெயினே வந்து நியூட்ரல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை ரெகுலேட் பண்ணவும் வந்து
பாருங்க நான் இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் அதாவது இந்த மூணு லைனோ RYB லைன்ஸ் அதாவது லைன் வயர் ஃபேஸ் வயரா ஆக்ட் ஆகுது இந்த ஒன்னு மட்டும் நியூட்ரலா ஆக்ட் ஆகுது அது மட்டும் எங்க இருந்து கனெக்ஷன் போயிருக்குன்றத பாருங்க அண்ட் தென் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நியூட்ரல் வயரா ஆக்ட் ஆயிருக்கு இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா ஒரு த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்டா இருந்தாலும் மெயின் ஃபேஸ் லைனை தவிர்த்து நம்மளுக்கு நாலாவதா நியூட்ரல் வயர் போறத நீங்க பாக்கலாம் அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பிக் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கிரவுண்டோட இன்னொரு நேம் வந்து எர்த்திங் சொல்லலாம் பட் கிரவுண்டுக்கும் எர்த்திங்க்கும் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு அதையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம் கிரவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை சேஃபா டிஸ்சார்ஜ் பண்ற வேலை தான் வந்துட்டு கிரவுண்டோட வேலை என்ன சேஃபா டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கியூட்னா அதுல வந்து அப்கமிங் டவுன் அந்த ரெண்டு வோல்டேஜ் ப்ராப்ளமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரே சீரான வோல்டேஜ் வந்துட்டு எந்த ஒரு வயர்லயும் போறதில்ல ஃபிளிக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது என்ன சொல்றேன்னா ஒருவேளை வோல்டேஜ் அதிகமா வரலாம் இல்ல கம்மியா வரலாம் அப்படி வர எக்ஸஸ் ஆன வோல்டேஜ சேஃபா நம்மளுக்கே தெரியாம ஒயர்ல இருந்து கொண்டு போய் கிரவுண்டுக்கு கொடுத்துரும் அதுதான் இந்த கிரவுண்டோட வேலை இதுக்கு மெயினா நம்ம இங்கிலீஷ்ல வந்து டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப் வே ஆஃப் டிஸ்சார்ஜிங் எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டு ப்ரொடெக்ட் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் டேமேஜ் அண்ட் அ ஃபால்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்வாங்க என்ன இந்த ரெண்டாவது லைனோட மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட் அதாவது எந்த ஒரு லோடா இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றோம் ஃபால்ட் கண்டிஷன்ல இருந்து டேமேஜ் ஏற்படாம அதான் இதோட மீனிங்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் சப்ளை இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் லோடு தான் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் லோடுல வந்துட்டு நம்ம கிரவுண்ட் கொடுக்கலன்னா ஒரு மின்னலோ ஒரு வேகமான காத்து அடிக்கும் போதோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஹியூமன் பீயிங் போய் தொட்டாங்க நம்ம போய் டச் பண்றோம்னு நம்மளை தூக்கி வாரி போட்டுரும் கிரவுண்ட் இல்லைன்னா ஸோ கண்டிப்பா கிரவுண்ட் கனெக்ஷன் நம்மளுக்கு தேவை கிரவுண்டை விட எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம் என்ன கிரவுண்டுக்கு எர்த்திங்க்கும் முக்கியம் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒன்னுல வந்துட்டு நம்ம வந்து இது லைவ் ஒயரு இன்னொரு சைடு நியூட்ரல்னு சொல்றோம் இதை எர்த்துன்னு சொல்றோம் இதை ஏன் எர்த்துன்னு சொல்றீங்க கிரவுண்டுன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வாங்க காட்டுறேன் பாருங்க இதான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இதான் ஒரு லோடுல இருந்து நம்ம கிரவுண்ட் பண்ணோம்னா பாருங்க கிரவுண்டிங் பண்ணிருக்காங்க ஆனா எர்த்திங்னா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அலாங் வித் த கிரவுண்டிங் நம்ம வந்து ஒரு மெட்டல் சர்க்கியூட்டை அது கூட ஆட் பண்ணிருக்கோம் மெட்டல் சர்க்கியூட் மெட்டலை ஏன் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாயில்னு எடுத்துக்கோங்களேன் மண்ணு எர்த்திங் கிரவுண்டிங்னா வந்துட்டு நம்ம கொண்டு வந்து கீழே வந்து சப்ளையை கொடுத்துட்றோம் ஆனா நம்ம கீழே கொண்டு வந்து சப்ளையை கொடுத்தது இல்லாம ஒரு மெட்டலை ஆட் பண்ணி நம்ம மண்ணுக்குள்ள சொருவிருக்கோம் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எர்த்திங் வந்துட்டு இதுல ஒரு நம்மளுக்கே தெரியாம இதுல ஒரு மெட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஹை வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் இதுல போட்டிருப்பாங்க அந்த தெரியாம ஒயர்ல வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு போது நீங்க சப்ளை கொடுக்கும் போது இதை வந்து தொட்டா மோஸ்ட்லி வந்துட்டு எர்த் அடிக்கும் இது வந்து ஒரு போன் சார்ஜ் ஒயர்னு கூட வச்சுக்கோங்களேன் இதுல வந்து இந்த மாதிரி லீக் ஆகும் போது நீங்க தொட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எர்த் அடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க நியூட்ரல் ஒயர் இருக்கு ஸோ நியூட்ரல் ஒயர் அலாங் வித் நம்மளுக்கு கிரவுண்ட் இருக்கு அதனால எர்த் அடிக்க வாய்ப்பு இல்லை இதே பெரிய சர்க்கியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்டோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போய் தொட்ட உடனே உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும் அந்த மாதிரி நீங்க கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருந்தா கூட ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எர்த்திங் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் அடிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அதுல இருக்க ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை வந்து அந்த மெட்டல் மூலியமா இழுத்து கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுனா கீழே மண்ணுக்கு அமுச்சிடும் அப்படி அனுப்பும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஓகே என்கிட்ட சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கிரவுண்டுன்னு கிரவுண்டுனாலும் எத்தனாலும் ஒன்று தானே என்ன அதோட மெயின் வேலை அப்படின்னு கேட்டாங்க இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கியூட்டை மெயினா ப்ரொடெக்ட் பண்றது தான் இது வந்துட்டு கிரவுண்ட்ல இல்லாம எர்த்துல கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா டேமேஜ்ல இருந்து காப்பாத்தும் கண்டிப்பா செட்டப்ல வந்து எர்த்து கூட ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த செட்டப்ல வந்து கிரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது ஹை வோல்டேஜ் அப்சர்வ் செஞ்சு கிரவுண்டுக்கு கொடுக்கும் ஸோ சர்க்கியூட்டை வந்து நம்ம சேஃபாக பாதுகாத்துக்கலாம் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இல்லை லைட்னிங்லேருந்து சேஃபாக பாதுகாத்துக்கலாம் அண்ட் தென் கிரவுண்ட் ஒயரை டச் பண்ணால் ஷாக் அடிக்கும் ஷாக் அடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன் ஏன்னா நியூட்ரல் ஒயரை கிரவுண்ட் பண்ணலாம் பட் கிரவுண்ட் ஒயரை நியூட்ரலாக சர்க்கியூட்டை வந்து பண்ண வைக்க முடியாது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கிரவுண்ட் ஒயர்ல வந்து பாண்டா வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நியூட்ரல் ஒயர் வந்து ஒரு சர்க்கியூட்டா கம்ப்ளீட்டா பண்ண முடியாது சோ யூஸ் பண்ண முடியாது
சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலுக்கும் த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ல ஆர் ஒய் பி இருக்கும். இதான் ஃபேஸ் ஒயருக்கும் நியூட்ரலுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம நம்ம ட்யூனர் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வர அப்கமிங் வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வில் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.